வணக்கம் கப நோய்களை விரட்டக்கூடிய மிக எளிமையான இயற்கை வைத்திய முறைகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நோய்க்கும் பல்வேறு வகையான மூலிகைகள் நம்மிடையே இருக்கின்றன அவ்வப்போது ஏற்படும் சளி இருமல் போன்ற கப நோய்களை எதிர்த்து போரிட கற்பூரவள்ளி தூதுவளை நொச்சி பச்சிலை கண்டங்கத்திரி தும்பை துளசி வகைகளை வளர்க்கலாம் தினமும் குடிக்கும் நீரில் துளசி இலைகளை போட்டு கொதிக்க வைத்து குடித்து வரலாம் குளிர்காலங்களிலும் மழை காலங்களிலும் தூதுவளையை துவையலாகவும் குடிநீராகவும் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் கண்டங்கத்திரி கற்பூரவள்ளி போன்றவை கப நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அற்புதமான மூலிகைகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு உண்டாகும் சளி இருமலை குணமாக்க கற்பூரவள்ளி இலையை இடித்து சாரெடுத்து சிறு தீயில் சுண்ட வைத்து சுரசமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் திருநெற்று பச்சிலை நொச்சி இலைகளை கொண்டு வேவு பிடிப்பது கப சம்பந்தமான நோய்களை போக்கக்கூடிய நல்ல வழியாகும் தலை பாரமாக உள்ளவர்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடியது இந்த ஆவி பிடித்தல் முறை மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ